பூஜாக்கா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு நீங்க குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரவே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி பசங்களா, இப்ப எல்லாரும் குளிக்கிறதுக்கு போங்க. நான் அதுக்குள்ள இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு நானும் உங்க கூட குளிக்கிறதுக்கு வரேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி அபி கிட்ட டவல் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்க பாருங்க. அந்த டவலை கட்டிக்கிட்டு நீங்க போட்டிருக்க துணி எல்லாம் கழட்டி கொடுங்க, நான் அதையும் துவைச்சு போட்டுறேன். நம்ம போறதுக்குள்ள காஞ்சிரும் அதுவுமே. என்னது, டவலை கட்டிட்டு குளிக்கணுமா? போங்கக்கா, நாங்க இப்படியே டிரெஸ் ஓடியா குளிக்கிறோம். இப்படியே எங்களை குளிச்சாதான் பிடிக்கும். ஏய், டவலும் பெருசாதான் இருக்கு, நீங்க போட்டிருக்க டிரெஸ் சைஸ்லயே இருக்கு. அதனால டவலை கட்டிட்டு அந்த டிரெஸ் குடுத்தீங்கன்னா நான் துவைச்சு போட்டுருவேன்ல. நானே டவல் கட்டிட்டு தான் குளிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இங்க யாருமே இல்ல, நாம மட்டும் தானே இருக்கோம். ஐயா, அந்த தண்ணியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த தண்ணி ஜில் ஜில்னு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் குளிக்கிறதுக்கு சரி சரி குளிக்கிறதுக்கு போங்க. ஆனா ஒண்ணு, ஆழமான பகுதிக்கு போகவே கூடாது. கரை ஓரமா நின்னு குளிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் என் பேச்சு கேட்காம தூரமா எங்கேயாவது போனீங்க, அப்புறம் நான் குளிக்கவே விட மாட்டேன். பாத்துக்கோங்க. பூஜாக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவங்க ஏதாவது அந்த பக்கம் போனாங்க, நான் உங்ககிட்ட வந்து மாட்டி விட்டுறேன். இவ வேற ஒருத்தி, இவங்க அண்ணன் ஹாரி மாதிரியே அப்படியே இருக்கா. ஒரு சின்ன தப்பு கூட ரெண்டு பேருக்கிட்டயும் செய்யவே முடியாது. கரெக்டா வந்து நோட் பண்ணி மாட்டி விட்டுருவாங்க. என்ன, என்னோட பேர் அடிபடுற மாதிரி இருக்கு. என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, சும்மாதான். நீயும் உன் சிஸ்டரும் ரொம்ப 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 நல்லவங்கன்னு பேசிட்டு இருந்தேன். ஏய், ஃபர்ஸ்ட் நாம பூஜாக்கா துணி துவைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ரிங் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ள ஜாலியா விளையாடலாம், ஸ்விம் பண்ணலாம். சரி சரி, இந்தாங்க ஆளுக்கு ஒரு டவலை வந்து வாங்கிக்கோங்க. எல்லாரும் போய் முதல்ல டவலை கட்டிட்டு வாங்க, அப்புறம் டிரெஸ் எல்லாம் கழட்டி கொடுங்க. நான் கொண்டு வந்து பூஜாக்கா கிட்ட கொடுத்துறேன். பூஜா, இந்தா எங்க எல்லாரோட டிரெஸ்ஸுமே இதுலதான் இருக்கு, சீக்கிரமா வாஷ் பண்ணிரு. ஆமா, இவ்வளவு துணி இருக்க, இது எல்லாத்தையும் நீ தனியா துவைச்சிடுவியா இல்ல நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நீ வேணா துவைச்சு துவைச்சு தெரியா, நான் அலசி போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே தனியா துவைச்சுக்குவேன். எனக்கு தனியா துவைக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா துணியும் ஒரே கூடையில போட்டு சோப்பு தூள் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா துவைச்சாதான் ஈஸியா அழுக்கு போகும். நல்லா ஊறிக்குச்சு, இப்ப துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆத்தங்கரையில துணி துவைக்கிறதுக்கு எவ்வளோ ஜாலியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈஸியா அலசி அலசி எடுத்துடலாம். வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதுக்கு பதிலா இப்படி வாரம் ஒரு டைம் ஆத்தங்கரைக்கு எடுத்துட்டு வந்து துவைச்சா கரண்ட் பில்லாது சேவ் ஆகும். ஐ, இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். இதை ரொம்ப பார்த்து மெதுவா தான் துவைக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சிரும். பரவாயில்ல, இந்த தண்ணியில சூப்பரா அழுக்கு போகுது. இப்ப மெதுவா அலசி எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட், இந்த ஐஷூ ட்ரெஸ்ல எதுக்கு தான் இவ்வளோ அழுக்கு சேர்த்த தெரியல. பாரு, துவைக்க துவைக்க அழுக்கா வந்துகிட்டே இருக்கு. எத்தனை வண்டி தான் துவைச்சாலும் அழுக்கு போகவே மாட்டேங்குது. போய் மண்ணில் உருண்டு புரண்டுட்டு வருவான்னு நினைக்கிறேன். இந்த அபி ட்ரெஸ்ஸும் அதே மாதிரியே தான் இருக்கு. எதுக்கு தான் இவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வருவாங்களோ தெரியல. சேத்துல தான் போய் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ அழுக்காகுது. ஏ பூஜா, நீ மைண்ட் வைஸ் நினைச்சி சத்தமா பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எங்களுக்கு எல்லாமே கேக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பத்தி திட்டிக்கிட்டே துணி துவைச்சிட்டு இருப்ப. இதுக்கு தான் நான் தனியா துவைச்சாதான் பிடிக்கும்னு சொன்னியா? வா வா, உன் அம்மா கிட்ட நல்லா மாட்டி விடுறேன். அச்சோ, தெரியாம மனசுக்குள்ள பேசுறேன்னு சொல்லி சத்தமா பேசிட்டேனே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஏய், நீங்க மட்டும் என்ன மாட்டி விட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இங்க உங்களை கூட்டிட்டே வரமாட்டேன். பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ன இவன் இப்படி சொல்றா? சரி சரி, நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காய் போட்டு வரேன். நீங்க தண்ணி பாத்தீங்களா, எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குல்ல. அதனால சூப்பரா இருக்கு குளிக்கிறதுக்கு. இந்த ரிங்ல குளிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்ல வேலை இந்த டைம் அந்த அனுஷா வரல, அவ வந்திருந்தானா பயங்கரமா தொல்லை பண்ணிருப்பான். ஸ்விமிங் பண்ண வரைக்கும் போதும். இப்ப நம்ம இந்த தண்ணியில நல்லா தலையெல்லாம் அலசி சோப் போட்டு குளிச்சுக்கலாம். அப்புறம் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா, நம்மளுக்கு இடமே விடமாட்டாங்க. இந்த இடத்துல ஜாலியா உக்காந்து நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு போயிடலாம். ஆமா பி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே நம்ம ரெண்டு பேரும் இங்க குளிச்சிடலாம். இதுல ஸ்விம் பண்றதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆனா பாருங்களேன், அந்த அபியும் ரோசியும் அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரோசி, நீயே கொஞ்சம் தானே தண்ணி அதிகமா போனிச்சு, அதுக்கு போய் பயந்துக்கிற. இங்க பாத்தியா, இந்த இடத்துல எவ்வளவு சூப்பரா தண்ணி வருது. இந்த இடத்துல வா, சூப்பரா இருக்கு, இங்க குளிக்கலாம். வேணா வேணா பூஜாக்கா, ஆழமான பகுதிக்குலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாம அங்கெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா இங்க வந்து குளிச்சு பாரு, இங்க செம்மையா இருக்கு. சரி சரி, இரு நான் சோப் போட்டுட்டு இருக்கேன், சோப் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த இடம் சூப்பரா இருக்கு. பூஜாக்கா, இந்த அபியும் ரோசியும் அந்த ஆழமான பகுதிக்கு போய் குளிச்சுட்டு இருந்தாங்க, நீங்க வந்ததை இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டாங்க. ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? ஏற்கனவே பாருங்க, தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணினீங்களா, நான் இந்த மாதிரி கூட்டிட்டே வரமாட்டேன். பாத்துக்கோங்க. பூஜா பூஜா, சாரி பூஜா, இனிமே நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம், பேச்ச கேட்டு நடந்துக்கிறோம். பூஜா, கொஞ்சம் மெதுவா தேய்ச்சி விடுறியா? அவங்களை திட்டிக்கிட்டே என்ன பாரு, எப்படி போட்டு என் முடியெல்லாம் இழுக்கிறேன்னு எனக்கு வலிக்குது. சரி சரி, நான் மெதுவா தான் தேய்ச்சி விடுறேன். கொஞ்சம் அழுக்கா வச்சிருக்கல, எவ்வளவு அழுக்கு வச்சிருக்கிற பாரு உன் தலையில. அப்படிதான் நல்லா தண்ணியில
முடிய நல்லா அலசு, எல்லா அழுக்கும் போகட்டும். நெக்ஸ்ட் பிங்கி நீ வா, உனக்கும் நல்லா அழுக்கு தேய்ச்சி விடுறேன். ஐ, எனக்கும் தேய்ச்சி விடுறீங்களா? நீங்க ரொம்ப நல்லாக்கா. ரோசினா எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கூட தேய்ச்சி விட்டதே கிடையாது. ஏ பிங்கி, என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் பூஜாக்கா மாதிரி ரொம்ப பெரிய பொண்ணு கிடையாது. உன்னை விட 2 வருஷம் தான் பெரிய பொண்ணு, ஞாபகத்துல வச்சுக்கோ. அவ்வளவுதான் பிங்கி, உனக்கும் நல்லா குளிப்பாட்டியாச்சு. நீ போய் அந்த பக்கமா வெயில்ல கொஞ்ச நேரம் உக்காந்துக்கோ, இல்லனா ஜலதோஷம் பிடிச்சுக்கும். நெக்ஸ்ட் டீனாவுக்கு. அக்காக்கா, மூஞ்சிக்கு நானே சோப்பு போட்டுக்கிறேங்க, நீங்க போடாதீங்க. அவ்வளவுதான்ப்பா, நானே போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டேன். சரி, இப்ப நீயும் போய் வெயில்ல உட்காந்துக்கோ. அப்பாடா, ஒரு வழியா எல்லாரும் குளிச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் தனித்தனியா குளிக்க சொல்லியிருந்தோம்னா ஒழுங்கா அழுக்கு தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நானும் குளிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த அருவிக்கிட்ட போய் நல்லா தலையை அலசிட்டு வந்து அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். பூஜா, எங்களை மட்டும் ஆழமான பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நீ மட்டும் ஜாலியா அங்க போய் அருவியில குளிச்சிட்டு இருக்க, நாங்களும் அங்க வந்து குளிக்கட்டுமா? அதெல்லாம் முடியாது, நீங்களாம் இங்க வரக்கூடாது. எனக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும். தண்ணி அதிகமா வந்தா கூட நான் ஸ்விம் பண்ணி தப்பிச்சு வந்துடுவேன். நீங்களா குட்டி பசங்களா இருக்கீங்க. திடீர்னு ஆத்துல தண்ணி அதிகமா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு வேற ஸ்விம்மிங்கே ஒழுங்கா தெரியாது. இந்த அருவியில முடி அலசும் போது எவ்வளோ ரிலாக்ஸா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹாய் கியூட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறமே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நல்ல நல்ல வீடியோஸாக அடிக்கடி நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன்.